அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் முருகன் அருளோடும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளோடும் இனிதே இருக்கட்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைக்கி வழக்கம் போல் மார்னிங் ஃபுட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்காக மைதிலி ரெடியாக இருக்காங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு. வாங்க மைதிலியோட வீடியோ கொண்டு போவோம். ஏமா ஃபுட்டு வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரோ கொடுத்துன்னு நீ சாப்பிட்டுன்னுக்குற இருக்கீங்களா? அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு மார்னிங் என்ன டிஃபன் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன டிஃபன் சாப்பிட்டு இருக்கீங்க? உருளைக்கிழங்கு மசாலா. பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா நேற்று நைட் செஞ்சுதானே? தெரியும் தெரியும். எனக்கே வச்சாங்க. ஓகே. அப்பா நல்லா ஒரு வெட்டு வெட்டின்னு ரம்யா கலக்குறாங்க. ரம்யா மதியத்துக்கு பாத்துருவோம். ஸோ மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே. பிரிஞ்சிக்கு காம்பினேஷன் புதினா தொக்கு. புதினா தொக்கு. ஏய் புதினா தொக்கு கலரே கிரேசியாக இருக்குது. அதுக்கப்புறம் தயிர் பச்சடி வேற. அப்படிங்க அப்பா சூப்பராக இருக்கு. முறுக்கு தோசை பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். கையெடுங்க. தோசைக்கு காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு மசாலா. இப்போ பாப்பா சொன்னால எப்படி இது வந்து முறுக்கு தோசை இல்லை மொறுமொறு தோசை. நல்லா இருக்கும். ஏற்கனவே மைதிலி பண்ணியிருக்கோம் வீடியோ, நீங்கள் பார்த்துருப்பீங்க. முறுமுறு தோசை. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் வந்து கடைக்கு போகும்போது டீ எடுத்துகிட்டு போயிடுவோங்க. ஏன்னா கடையில் வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்றது இல்லை. எனக்கு தேவைப்படும் போது பிளாஸ்டிக் வந்து ஊற்றி சாப்பிடுவேன். அதனால் அந்த டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து கொண்டால மாவு இருக்கு. என்னடா வீட்டில் இப்படி பொருளெல்லாம் கண்டுமேனிக்காக இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நிறைய பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அதனால மார்னிங் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். இது பாருங்க அடுத்த ரவுண்டு கொண்டாங்க பாருங்க என்ன பண்ணலாம் பாருங்க. அடுத்த ரவுண்டுக்கு இவர் அத்தீஸு, சாரி நித்தீஸு. ஸோ அத்திந்தோம் திந்தன் அத்திந்தோம் என்ன அழகாக இருக்கான் பாருங்க. அவனுடைய பல்லு வரிசை தாங்க ஹைலைட் இருக்குது இல்லை. ஆ போட்டு போயிட்டாங்க பாருங்க. ரம்யா ரம்யா இப்போ பாருங்க கையேந்தி பவன் மாதிரி இது. கையேந்தி பவனும் நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் விட கையேந்தி பவனில் சாப்பாடு வந்து ரொம்ப சுவையாகவே இருக்கும். நான் நிறைய டைமில் சாப்பிட்ருக்கேன். அதனால் வந்து கையேந்தி பவன் சொல்லிட்டு நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. இது நான் தெரியலையா, இதுதானா ஒரே ஃபுட்டு மடிக்க மடிக்க காமிச்சு ஃபுட்டு அதிகமாக இருக்குதுன்னு இவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க. ஓகே நீ என்ன சாப்பிட்ட நித்தீஷா? காலெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, ஒழுங்காக பண்ணணும். இட்லி சட்னின்னு சொல்லணும். அது நான் சட்னி இட்லி சட்னியில் காந்துட்ட சாப்பிட்றேன். என்னவோ பாப்பா என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விட்றாங்க. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு இதான் வீடியோ. ஸோ மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது. ஓகே, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. பெல் பட் நோட்டிஃபிகேஷனில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே முடிச்சிருவோம். சாரிங்க முதலிருந்து வர நினச்சிட்டேன். டாட்டா பாபாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.